விவேக்ஸ் வழங்கும் 100 days பிக் டீல் மொபைல் லேப்டாப் ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல. கொரோனா பரவல் தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். கொரோனா அதிகரித்து வரும் நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் காணொலியில் ஆஜராகலாம் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். கொரோனா அதிகரித்து வரும் நிலையில் இனிமேல் வழக்கறிஞர்கள் காணொலியில் ஆஜராகலாம் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைகிறார். நிரஞ்சன், கொரோனா பீக் பீரியட் அந்த நேரத்தில எல்லாம் உச்சநீதிமன்றத்தில் காணொலி வாயிலாக தான் எல்லா வழக்குகளும் விசாரிக்கப்பட்டது. அதற்கு பிறகு நேரடியாக வழக்கு விசாரணைகள் நடைபெற்று வந்தன. இப்ப மறுபடியும் வழக்கறிஞர்கள் காணொலி வாயிலாக ஆஜராகலாம் அப்படின்னு நீதிபதி அறிவித்திருக்கிறார். என்ன விவரம் திலகவதி? இந்தியாவை பொறுத்தவரை கொரோனா காரணமாக எந்தெந்த அமைப்புகள் எல்லாம் காணொலி காட்சி வாயிலாக திரும்பினார்களோ அந்த அமைப்புகளில் உச்சநீதிமன்றம் தான் கடைசியாக, கிட்டத்தட்ட கடைசியாகத்தான் அவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்பியிருந்தார்கள். பள்ளிக்கூடங்கள் எல்லாம் திறந்து விட்ட போதும் கூட கடைசி வரை கூட அவர்கள் காணொலி காட்சி வாயிலாகவே வழக்கு விசாரணை நடத்தி வந்தார்கள். அதற்கு பிறகு ஹைபிரிட் மோட் என்று சொல்லப்படக்கூடிய, நேரில் வரக்கூடியவர்கள் நேரில் வரலாம், இல்லை என்றால் காணொலி காட்சி வாயிலாகத்தான் வர முடியும் என்றால் அதையும் ஏற்பாடு செய்திருந்தார்கள். தற்பொழுது கூட சில வழக்கறிஞர்கள் நேரடியாக இல்லாமல் காணொலி காட்சி வாயிலாக ஆஜராகி வருகின்றார்கள். காரணம், நீதிபதிகள் முக்கியமான வழக்கறிஞர்கள் அனைவருமே 60 வயதிற்கும் அதிகமானவர்களாக இருக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். கூட்டம் ஏராளமாக இருக்கும், ஒரே இடத்தில் ஜாம் பேக் ஆகி விடுவார்கள். ஒரு சிறிய அறைக்குள் அனைவரும் வந்துவிடக்கூடிய சூழல் இருக்கும். தற்பொழுதும் கடுமையான கட்டுப்பாடுகள் என்பது உச்சநீதிமன்றத்தில் இருந்து வருகிறது. ஊடகங்களுக்கு கூட உள்ளே அனுமதி இல்லை, அவர்களுக்கென்று தனியாக அறை ஒதுக்கி கொடுத்திருக்கிறார்கள். இப்படி உச்சகட்ட பாதுகாப்பு என்பது நீதிமன்றத்தில் இருந்து வருகின்றது. இந்த சூழலில் இன்றைய தினம் தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் வழக்கறிஞர்களிடம், தற்பொழுது செய்தித்தாள்கள் எல்லாம் பார்க்க முடிகின்றது 4000க்கும் அதிகமாக கொரோனா பரவி வருகிறது என்ற தகவல், எனவே வழக்கறிஞர்கள் யாருக்காவது நேரடியாக வந்து வாதங்களை வைப்பதில் சிரமம் இருக்கிறது என்றால் எங்களிடம் சொல்லிவிடுங்கள், ஹைபிரிட் முறை, அதாவது தேவைப்படுபவர்கள் நேரில் வரலாம், இல்லை என்றால் மற்றவர்கள் காணொலி காட்சி வாயிலாக ஆஜராவதற்கான ஏற்பாடுகளை செய்து தருகிறோம். வழக்கறிஞர்கள் இதற்காக யாரும் கூச்சப்பட வேண்டாம், யாரும் தயங்க வேண்டாம், தாராளமாக வந்து கேட்கலாம் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். எனவே பெரும்பாலான வயதான வழக்கறிஞர்கள் பலரும் இனி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு நேரில் வராமல் காணொலி காட்சி வாயிலாக ஆஜராவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் உள்ளிட்ட மற்ற தரப்பினருக்கும் இன்னும் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிலைமை இன்னும் அதிகரிக்கும் பட்சத்தில் கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் தற்பொழுது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். விவேக்ஸ் வழங்கும் 100 days பிக் டீல் மொபைல் லேப்டாப் ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல.